வருடம் ஆடி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை ஏழு எட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது வளர்பிரை சமநோக்கு நாள் சுபமுகூர்த்தம் இன்று அதிகாலை நாலு முப்பத்தி நான்கு மணி வரை சித்திரை அதன் பின்பு சுவாதி நட்சத்திரம் மாலை ஐந்து முப்பத்தேழு மணி வரை சப்தமி பின்பு அஷ்டமி திதி நாள் முழுவதும் சித்தயோகம் நல நேரம் காலை பதினொன்று முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை ராகுகாலம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இனி மேசராசி அன்பர்களே கணவன் மனைவிக்கிடையே அன்பும் பாசமும் கூடும் எண்ணிய செயல்கள் வெற்றி பெறும் சுபகாரிய பேச்சுக்கள் பலிதமாகும் மூன்றாம் இடத்து ராகு ஆற்றலையும் தைரியத்தையும் வாரி வழங்குவார் ஒன்பதாம் இடத்து சனி பகவானால் பாக்கியம் பல பெறுவீர்கள் பிள்ளைகள் வழியில் சுப வரும் வருமானம் திருப்தி அளிக்கும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டு பழைய நண்பர்களின் உதவி கிடைக்கும் வழக்குகள் சாதகமாக அமையும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை வணங்க வேண்டியதையும் கருமாரி அம்மன் ரிசபராசி அன்பர்களே நினைத்தது நிறைவேறும் நாள் தனவரவு திருப்தி தரும் தொழில் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் செலவுகள் அதிகரிக்கும் திட்டமிட்ட காரியம் நடைபெறுவதில் சிறு தடை ஏற்படும் தொழில் வியாபார வளர்ச்சிக்காக முக்கிய புள்ளிகளை சந்திப்பீர்கள் அந்நிய தேசத்திலிருந்து அனுகூல செய்தி வந்து சேரும் சிக்கனத்தை கடைப்பிடிப்பீர்கள் என்று உங்கள் அதிர்ஷ்ட நேரம் சிகப்பு வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் ராசி அன்பர்களே நல்லவர்கள் உங்களை தேடி வந்து உதவும் நாள் தனவரவில் இருந்த தடைகள் விலகும் வரவு வாயிலை தேடி வரும் நிர்வாகத்திறமை வெளிப்படும் தொழில் வியாபாரத்தில் புதிய முதலீடு செய்யும் எண்ணம் மேலோங்கும் கடன் சுமை குறைய எடுத்த முடிவுகளில் முன்னேற்றம் கிடைக்கும் அயல்நாட்டு முயற்சியில் அனுகூலம் கிட்டும் மலை போல் வந்த துயரம் பனி போல் விலகும் பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட நேரம் ஊதா வணங்க வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் கடகராசி அன்பர்களே விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேரும் உற்றார் உறவினர் வருகையால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வருமானம் திருப்தி தரும் பொருளாதார நிலை உயரும் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டு இடமாற்றம் வீடு மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு இன்று உங்கள் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மர் சிம்மராசி அன்பர்களே சுனங்கிய காரியங்கள் சுறுசுறுப்பாக நடைபெறும் நாள் சிக்கல்கள் தீர ஒத்துழைப்பு கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட இன்னல்கள் விலகும் லாபம் அதிகரிக்கும் பிரச்சனைகள் படிப்படியாக தீரும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் அகலும் பயணங்களால் அனுகூலம் ஏற்படும் மாணவ மாணவிகள் ஏற்றம் பெறுவார்கள் என்று உங்கள் அதிர்ஷ்ட நேரம் நீளம் வணங்க வேண்டிய தெய்வம் கோமதி அம்மன் கன்னிராசி அன்பர்களே தனவரவு தாராளமாக ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகி முன்னேற்றம் அதிகரிக்கும் அயல்நாட்டு முயற்சிகளில் வெற்றி கிட்டும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு பற்றிய சந்தோஷ தகவல்கள் வந்து சேரும் வாக்கு சாதுரியத்தால் வளர்ச்சி காண்பீர்கள் மாற்று மருத்துவத்தால் உடல் நலம் சீராகும் மாணவ மாணவிகள் படிப்பில் அதிகம் ஆர்வம் காட்டுவார்கள் என்று உங்கள் அதிர்ஷ்ட நேரம் பச்சை வணங்க வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன் துலாம் ராசி அன்பர்களே அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் கூடும் உறவினர்கள் வழியில் அன்பு தொல்லைகள் உருவாகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது சிலர் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவார்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழ்வீர்கள் தொழில் வியாபாரம் விஷயமாக புதிய நபர் உங்களை தேடி வரலாம் என்று உங்கள் அதிர்ஷ்ட நேரம் வயலட் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் ராசி அன்பர்களே கோபத்தோடு விலகியவர்கள் பாசத்தோடு வந்து சேர்வார்கள் குரு பார்வை பலத்தால் சுபகாரிய செலவுகள் உண்டாகும் தனவரவில் சிறிது ஏமாற்றம் இருக்கும் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற அரும்பாடு பட வேண்டியிருக்கும் கலைஞர்கள் புதிய ஒப்பந்தங்களில் யோசித்து செய்வது நல்லது மனக்குழப்பங்கள் தீர மாற்று இனத்தவர் ஆலோசனை சொல்வார்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் கை கொடுத்து உதவுவார்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட நேரம் பழுப்பு வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லக்ஷ்மி தனுசு ராசி அன்பர்களே தொட்ட காரியங்கள் வெற்றி பெறும் நாள் புதிய வாகனம் வாங்க எடுத்த முயற்சி கைகூடும் பெற்றோர் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்டுவீர்கள் உத்தியோகத்தில் அதிக முன்னேற்றம் காணப்படும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரித்து மகிழ்ச்சி அடைவீர்கள் தாராள தனவரவு ஏற்படும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவுவார்கள் என்று உங்கள் அதிர்ஷ்ட நேரம் சாம்பல் வணங்க வேண்டியதையும் சீராக வேந்தர் மகர ராசி அன்பர்களே நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாள் வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும் தொழில் வியாபாரத்தில் சிறிது கவனத்துடன் செயல்பட வேண்டும் நண்பர்களுக்கு உதவி செய்து மகிழ்வீர்கள் சகோதர வழியில் சுப வரலாம் உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பொறுப்புகளை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் வீடுமனை வாங்கும் முயற்சியில் காலதாமதம் ஆகலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட நிறம் நீளம் வணங்க வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரர் கும்பராசி அன்பர்களே வருமானம் இருமடங்காக உயரும் நீண்ட நாளைய பிரச்சனை நல்ல முடிவுக்கு வரும் ஆன்மீக நாட்டம் கூடும் உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணிகளை திறம்பட செய்து முன்னேற்றம் காண்பார்கள் வீடு மனை வாங்கும் முயற்சி கைகூடும் தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு கிடைக்கும் மனதில் இனம் புரியாத சந்தோஷம் உண்டாகும் குடும்ப முன்னேற்றம் கூடும் தொழில் வியாபாரம் சிறப்பாக செல்லும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட நேரம் பல வண்ணம் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகர் மீனராசி அன்பர்களே என்றும் சந்திராஷ்டமம் தொடர்வதால் எதிலும் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது எச்சரிக்கை தேவை வாகன பயணங்களில் கவனத்துடன் இருக்க வேண்டும் உடன்பிறப்புகளால் உபத்திரம் ஏற்படும் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது நல்லது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்ல வேண்டும் விருந்தினரால் விரயம் கூடும் பரிகாரமாக விநாயகப் பெருமானுக்கு அருகம்போல் மாலை சாற்றி துர்க்கை அம்மனை வழிபட நன்மைகள் நடைபெறும் என்று உங்கள் அதிர்ஷ்ட நேரம் கருப்பு வணங்க வேண்டிய தெய்வம் துர்கை அம்மன் வெல்கம் டு மை சேனல் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ சப்ஸ்கிரைப்